கர்நாடக அணைகளிலிருந்து கூடுதலாக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைந்த நிலையில் ஒகேனக்களுக்கு நீர்வரத்து 22,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவு எட்டும் தருவாயில் உள்ளன. இந்த அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 16,000 கனஅடியாக இருந்தது. இது பின்னர் 6,841 கனஅடியாக குறைந்தது. மேலும் டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக 42,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு மீண்டும் அதிகரித்துள்ளது. தற்பொழுதைய நிலவரப்படி ஒகேனக்களுக்கு வினாடிக்கு 22,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சார்பட்டா பரம்பரை படத்தின் மூலம் எம்ஜிஆர் மீது இயக்குநர் ப. ரஞ்சித் புழுதி வாரி தூற்றுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடியுள்ளார். எம்ஜிஆருக்கும் விளையாட்டுத்துறைக்கும் எதுவுமே தொடர்பில்லை என்பது போல சார்பட்டா பரம்பரை படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இத்திரைப்படம் முழுக்க முழுக்க திமுகவின் பிரச்சார படமாகவே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரைப்பயணம் தொடங்கி அரசியல் பயணம் வரை விளையாட்டை விடாப்பிடியாய் கைக்கொண்டவர் எம்ஜிஆர் என்றும், அவர் படங்களை முன்மாதிரியாக கொண்டு ஆயிரக்கணக்கான வீரர்கள் களத்திற்கு வந்து வீரர்கள் ஆகியிருப்பதாகவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். 1980 ஆண்டு முகமது அலியை சென்னை அழைத்து வந்தவர் எம்ஜிஆர் என கூறியுள்ள ஜெயக்குமார் அந்த அளவிற்கு குத்து சண்டை மீது காதல் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் என தெரிவித்துள்ளார். ஆனால் சார்பட்டா திரைப்படம் திமுக ஆட்சியில் மட்டுமே விளையாட்டு வீரர்கள் மதிக்கப்பட்டது போலவும் எம்ஜிஆர் அவர்களை கை கழுவியது போலவும் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். ஆட்சியில் இல்லாதவரை திமுகவை மேடைக்கு மேடை குத்தி கிழித்த ரஞ்சித் எனும் ஈட்டி இப்பொழுது மழுங்கி போனதன் காரணம் என்னவோ என்று வினவியுள்ளார். எத்தனையோ வீரர்களை ஊக்குவித்த எம்ஜிஆரை படத்தில் தவறாக சித்தரித்து இருப்பதற்கு வன்மையாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அணைகள் இல்லா மாவட்டங்களில் புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகளை புனரமைத்து தூர்வாரி நீரின் கொள்ளளவை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதிய நீர்நிலைகளை உருவாக்கிடவும் மழைநீர் மூலம் கிடைக்கும் நீரை முழுமையாக பயன்படுத்தவும் அணைகள் இல்லா மாவட்டங்களில் தடுப்பணைகளை உருவாக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தூர்வாரும் பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி உள்ளிட்ட பல்வேறு திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டங்களான காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் லாட்டரி சீட்டை மீண்டும் கொண்டு வந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உன்னத நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட லாட்டரி சீட்டு திட்டத்தில் தனியாரை நுழைய அனுமதித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி லாட்டரி சீட்டு திட்டத்தை சீரழித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு காலகட்டங்களில் தனியார் லாட்டரியால் பணம் இழந்த பல அப்பாவிகள் தற்கொலை செய்து கொண்ட அவலமும் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, 2003 ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஒரே கையெழுத்தில் ஒரே இரவில் லாட்டரி சீட்டை தமிழகத்தில் ஒழித்த பெருமை அப்பொழுதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவையே சேரும் என அறிவித்துள்ளார். அதன் பிறகு ஏழை எளிய மக்கள் பல ஆண்டுகளாக லாட்டரி அரக்கனின் பிடியிலிருந்து தப்பி நல்வாழ்வு வாழ்ந்து வருவதாகவும், ஆனால் அரசுக்கு வருவாய் பெருக்கும் வழியாக தற்பொழுது லாட்டரி சீட்டை திமுக அரசு மீண்டும் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ள அவர், நாட்டை சுடுகாட்டாக்க முடிவு செய்துள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், அரசின் வருவாயை பெருக்க வேறு நல்ல வழிகளை தேட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
ஜெயலலிதா ஒழித்த லாட்டரி சீட்டை மீண்டும் இந்த அரசு கொண்டு வந்தால் தமிழக மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மு க ஸ்டாலின் அரசு சந்திக்க நேரிடும் என்றும் எனவே லாட்டரி சீட்டை மீண்டும் கொண்டுவர இந்த அரசு முயற்சிக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சோலையார் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக ஆண்டுதோறும் கேரளாவில் ஜூன் மாதம் தொடர்ந்து மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறை மற்றும் எஸ்டேட் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக மிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீரார் அணை, வாழைத்தோட்ட ஆறு, கூழாங்கல் ஆறு, பிர்லா ஆறு ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகமாக உள்ளது. ஆங்காங்கே சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சோலையார் பகுதியில் உள்ள பிர்லா அருவி மற்றும் கருமலை அருகில் உள்ள இறைச்சிப்பாறை அருவிகளில் அதிகமான நீர்வரத்து இருப்பதால் ஆர்ப்பரித்து கூட்டுகிறது. மேலும் கடந்த சில நாட்களாக விழுத்து வாங்கும் கனமழையினால் 152 அடியில் இருந்த சோலையார் அணை இன்று ஒரே நாளில் 8 அடி அதிகரித்து அதன் முழு கொள்ளளவான 160 அடியை எட்டியுள்ளது. முழுவதும் நிரம்பிய நிலையில் நீர் வழிந்தோடும் நிலையில் காணப்படுகிறது. மற்ற அணைகளும் நிரம்பும் நிலையில் உள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்து மத கடவுள்களையும் தலைவர்களையும் விமர்சித்த வழக்கில் கைதான கிறிஸ்தவ மத போதகர் ஜார்ஜ் புன்னையாவிற்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் கடந்த 18 தேதி இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்புகள் இணைந்து உரிமை மீட்பு போராட்டம் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாதிரியார் திமுக வெற்றி பெற்றது சிறுபான்மையினர் போட்ட பிச்சை என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். மேலும் பாரத மாதா குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் பல தமிழக அமைச்சர்கள் குறித்தும் இழிவாக விமர்சித்தார். இது குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பின. இதனையடுத்து காவல்துறையில் 30 பேர் பாதிரியார் சார்ஜ் பொன்னையா மீது புகார் அளித்தனர். இதனையடுத்து பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுரை கள்ளிக்குடியில் பாதிரியார் சார்ஜ் பொன்னையாவை கைது செய்து கன்னியாகுமரி அருமனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து கன்னியாகுமரி குழித்துறை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜார்ஜ் பொன்னையாவிற்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சுமார் 200,000 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அடிப்படை கணினி பயிற்சி வழங்க பள்ளிக் கல்வித்துறை மற்றும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கற்பித்தல் பணிகளை சிறந்த முறையில் ஆசிரியர்கள் மேற்கொள்ள அடிப்படை கணினியை கையாளுதல், இணையத்தை பயன்படுத்துதல் உள்ளிட்ட திறன்வளர் பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதலில் 432 மாவட்ட கருத்தாளர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் மூலம் மேல்நிலை, உயர்நிலை மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி ஆகஸ்ட் 2 முதல் பல்வேறு கட்டங்களில் 5 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு முதல் முறையாக 200 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா நோயாளிகளுக்கு தேவைப்படும் ஆக்சிஜனை மத்திய அரசு ரயில் மூலம் விநியோகித்து வந்த நிலையில் தற்போது அண்டை நாடான வங்கதேசத்திற்கும் வழங்க உள்ளது. 200 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை வங்கதேசத்தின் பேனாபோலிற்கு எடுத்துச் செல்வதற்காக தென்கிழக்கு ரயில்வேயின் கீழ் இயங்கும் சக்கரத்தர்பூர் பிரிவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி 10 கண்டெய்னர்களில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு புறப்பட தயார் நிலையில் உள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. சென்னை ICF ஒருபோதும் தனியார் மயமாகாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களுள் மிகவும் லாபகரமாக இயங்குகின்ற நிறுவனம் சென்னை பெரம்பூர் ICF என மத்திய ரயில்வே அமைச்சரிடம் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஐசிஎஃப்ஐ தனியார் மயமாக்கினால் ஆட்குறைப்பு செய்துவிடுவார்கள் என்றும் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இழக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஐசிஎஃப் நிறுவனத்தை எந்த காரணத்தை கொண்டும் தனியார் மயமாக்கக்கூடாது என்றும் வைகோ கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் எந்த காரணத்தை கொண்டும் ஐசிஎஃப்ஐ தனியாரிடம் கொடுக்க மாட்டோம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்தார். ஆப்கானிஸ்தானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அரசு படையினருக்கும் தாலிபான் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த வாரம் இந்திய புகைப்பட பத்திரிகையாளர் டேனிஸ் சித்திக் தாலிபான் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்குமாறு இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேவையின்றி வெளியில் சுற்றித் திரிய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐசிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகளை இந்திய பள்ளி சான்றிதழ்களுக்கான கவுன்சில் வெளியிட்டிருக்கிறது. கொரோனா இரண்டாம் தலை காரணமாக ஐசிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயின்று வந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கிடும் முறையை வகுப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஐசிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் விவரங்களை இந்திய பள்ளி சான்றிதழ்களுக்கான கவுன்சில் வெளியிட்டிருக்கிறது. மாணவர்கள் இணையதளம் மூலம் மதிப்பெண் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. மதிப்பெண்கள் மறுக்கணக்கீடு கோரும் மாணவர்கள் பள்ளியின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் நிலைமையை சமாளிக்க தேசிய பேரிடர் மேலாண்மை குழு விரைந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து கனமழை அறிவிப்பு காரணமாக மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து 40 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் குழு உதகை மற்றும் கூடலூருக்கு சென்றுள்ளது. இதுகுறித்து பேசிய பேரிடர் மீட்பு குழு அதிகாரி, உதகை எமரால்டு பகுதியில் உள்ள முகாம் அலுவலகத்தில் தங்கியிருந்து தகவல்களை திரட்டி வருவதாகவும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்களை உடனடியாக மீட்பதற்கு அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மழை இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மழை அதிகமாக வந்ததுன்னா நாங்கள் அதுக்கு எத்தாப்புல பொருள்லாம் நிறைய வச்சுருக்கிறதுனால சேஃப்டிக்கு நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம். மக்களை பாதுகாக்கிறதுக்காக 4th battalion அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம் சார். முன்னெச்சரிக்கை நாங்கள் எல்லாமே எல்லா ஆயுதங்களும் எல்லாமே வச்சுருக்கோம் சார். கரண்ட் ஏதாவது கம்பி விழுந்திருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட பொருள் இருக்குது. மரங்களும் அதே மாதிரி ரோட்டில் விழுந்திருந்தால் அதை அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா பொருளும் எங்கள்கிட்ட இருக்குது சார். தண்ணியில் யாராவது மக்களை அடிச்சுட்டு போனாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக போட்டிருக்கு எல்லாமே. தனது கணவர் ஒரு நிரபராதி என பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி தெரிவித்ததாக மும்பை குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பிரபல பாலிவுட் நடிகையான ஷில்பா ஷெட்டியின் கணவரும் தொழிலதிபருமான ராஜ் கோத்ரா மும்பையில் ஆபாச படங்களை தயாரித்து அதனை செல்போன் செயலி மூலம் விநியோகம் செய்தது தொடர்பாக மும்பை குற்றப்பிரிவு போலீசாரால் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனிடையே நடிகை ஷில்பாவுக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள குற்றப்பிரிவு போலீசார் ஜூகுவில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்திய பிறகு வீட்டை சோதனை செய்து ஒரு லேப்டாப்பை பறிமுதல் செய்தனர். ராஜ் குந்த்ராவின் நிறுவனங்களில் ஷில்பா ஷெட்டி இயக்குநராக இருந்ததால் அவரிடம் விசாரணை நடத்தியதாக தெரிவித்த போலீசார், விசாரணையின் போது தனது கணவர் அப்பாவி என்றும் அவருக்கும் ஆபாச படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் ஷில்பா ஷெட்டி கூறியதாக தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஜோக் நீர்வீழ்ச்சி ஆர்ப்பரித்துக் கொண்டுகிறது. இதன் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடக மாநிலம் சிவமோகா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நீர்வீழ்ச்சிகளில் ஜோக் நீர்வீழ்ச்சி உலகளவில் 13வது இடத்தில் உள்ளது. ஷராவதி ஆற்றில் இருந்து உருவாகும் இந்த நீர்வீழ்ச்சியில் தற்போது பெய்து வரும் கனமழையால் சுமார் 293 உயரத்தில் இருந்து 4 கிளைகளாக பிரிந்து அருவிகள் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பெரும் இறைச்சலுடனும் தண்ணீர் விழும் நீர்வீழ்ச்சிக்கு ரோரா என்றும், தண்ணீரை வேகமாக சீறி பாய்ந்து விழும் நீர்வீழ்ச்சிக்கு ராக்கெட் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது.
வரும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும 3-4 மாதங்களில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நிறைவு பெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலை விரைவாக நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறினார். உள்ளாட்சித் தேர்தல் முதலமைச்சர் அவர்கள் இந்த சீக்கிரம் நடத்த சொல்லிட்டாரு. கொஞ்சம் அடிப்படை வேலைகள் ஏற்கனவே அந்த பிரித்து அவங்க அரசு ஆணை வெளியிட்டதில் சில புகார்கள் வந்திருக்கு. அதை நிவர்த்தி செய்யறதுக்காக தான் கொஞ்சம் தாமதமாது. இந்த வருஷமுள்ள நவம்பர் டிசம்பருக்குள்ளே முதலமைச்சர் முடிக்க சொல்லிட்டாங்க. உள்ளாட்சித் தேர்தலில் நம்ம நகர்ப்புற உள்ளாட்சி அதுக்கான அடிப்படை பணிகள்லாம் நடந்து தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு சட்ட ரீதியாக இந்திய குடியுரிமை பெற்றுத்தர தமிழக அரசின் சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். மதுரை சாத்தமங்கலம் சிறுபான்மையினர் மாணவியர் விடுதியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்காக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இலங்கை அகதிகளுக்கு சட்ட ரீதியாக இந்திய குடியுரிமை பெற்றுத்தர தமிழக அரசின் சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்படும் எனவும் கூறினார். தமிழகத்தில் நடைபெறுகின்ற மக்கள் ஆட்சி, மக்கள் முதல்வர் என்ற அடிப்படையில் இந்த துறை வாரியாக அங்காங்கு சென்று ஆய்வு செய்கிறோம். இதை தொடர்ந்து இலங்கை வாழ் தமிழர்கள் வசிக்கின்ற அகதிகள் முகாமில் ஆய்வு செய்து அவங்களுடைய தேவைகளை, அடிப்படை வசதிகளை, அங்கே இருக்கிற நிலைகளை அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்று அந்த பணியினை செவ்வன செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு அகதிகள் முகாமிலே வசிக்கின்றவர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தையும் நாங்கள் எங்கள் துறை சார்பாக நேற்றைக்கு நடந்த ஆய்வில் கேட்டுள்ளோம். அதையும் பரிசீலனை செய்யப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதில் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். எனவே இது மக்களுக்காக நடைபெறுகிற ஆட்சி, மக்களை காகின்று கொண்ட ஆட்சி, மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஆட்சி, முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பொற்கால ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை எழும்பூர் போலீஸ் அருங்காட்சியகத்தை டிஜிபி சைலேந்திர பாபு பார்வையிட்டார். சென்னை எழும்பூரில் 178 ஆண்டுகால பழமையான காவல் ஆணையர் அலுவலக கட்டிடம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு போலீஸ் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் சென்னை காவல்துறையின் வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் இந்த போலீஸ் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த அருங்காட்சியகத்தை டிஜிபி சைலேந்திர பாபு, சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த அருங்காட்சியகம் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர்.